ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இன்றைக்கி மகாநதி சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தாத்தா, விஜய் அண்ட் காவேரி இவங்களோட ட்ராக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம காவேரி இருந்து ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வெண்ணிலாவா காவேரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறாங்க அஜய்க்கு ராகினியை. ஸோ என்னடா ரொம்ப மொக்கையாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ராகினி நடந்து வரும்போது அதை பார்க்கும்போது அது காவேரி பார்த்துட்டு ஓ பொசஸ்னஸ்னால வந்து அடிப்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம விஜயோட ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்டே இல்லாத ஒன்று ராகினி கிட்டே இருக்குது, அதுவும் வெக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காவேரி வைக்கப்பட்ட ஒரு பார்த்ததில் போல் அப்போ நம்ம விஜய்க்கு வைக்கப்பட பொண்ணை பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பட் எல்லாமே ஓவரால் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ட்ராக் எப்படி போகலாம் என்ன, பட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ட்ராக் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. நம்ம விஜய் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பார். பசுபதி அந்த இடத்துல தாத்தா சம அடி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு விஷயமே ஓப்பன் ஆகும், ஏன்னா சொத்து எல்லாமே விஜயோடது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து முழுசாக காலம் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். பசுபதி காலம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறாங்களோ நமக்கு தெரியல. என்னதான் வந்து காவேரி அவங்க வம்புக்கு இழுத்தாலும் அந்த இடத்துல சமையல் வந்து பதிலடி கொடுத்தாரு. தாத்தாவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து பசுபதி பேசும்போது ஃபோன் வராமலே ஃபோனில் நம்ம பசுபதிக்கு பதிலடி கொடுப்பார்ல, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களோட வசனங்களுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நம்ம காவேரி கிளம்ப சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தாத்தாவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதை கூப்பிட்டு போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க இன்றைக்கி எபிசோட். ஸோ ஒவ்வொரு சினிமையும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ராகினியாக இருந்தால் அஜயாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை விஜய் காவேரி அவங்களோட ட்ராக் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.